எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு மன நிம்மதியும் ஒரு தெளிவும் எப்போதும் திருவண்ணாமலை அண்ணாமலையரை பார்க்கும் போது எனக்கு கிடைக்கும். அதுவும் இதுக்கு ஒரு காரணம் கிடையாது. அண்ணாமலையரை பார்க்க வர்றது இது வந்து அந்த ஒரு நேரம் வரும்போது எனக்கு டக்குன்னு தோணும் போது நான் வர்றது. ஸோ இந்த தடவை கிரிவலம் சுற்றி வந்த நேற்றுக்கு இரவு, அதுவும் என்னோடய ரசிகர்களும் கூட வந்தாங்க, அதுக்கு முதல் என்னோடய நன்றிகள். ஸோ ஒவ்வொரு தடவை இங்கே வந்துட்டு போகும்போதும் எனக்கு ஒரு ஒரு புத்துணர்ச்சியும் ஒரு தெளிவும் எனக்கு கிடைக்கும். ஸோ அதே மாதிரி என்னோடய அடுத்தடுத்த படங்கள் இப்போ ரிலீஸ் ஆகி இருக்குது. மிஷன் சாப்டர் 1 ஏல் விஜய் டைரெக்ஷனில், டைரக்டர் ஏல் விஜய் டைரெக்ஷனில் இருக்குது. அண்ட் திருப்பியும் அண்ணன் திருவண்ணாமலை வர வேண்டிய கட்டாயம் இருக்குது. என்னென்னா வணங்கான் இறுதிக்கட்ட படப்பிடிப்பு இங்கே திருவண்ணாமலையில் தான் நடக்க இருக்குது, பாலா சாரோட படம். ஸோ அது அஃபிஷியலாக இன்னும் அனௌன்ஸ்மெண்ட்டு வரல, பட் இருந்தாலும் நெருங்கி கொண்டு இருக்கிறதுனால அது நான் சொல்ல வேண்டிய ஒரு விஷயமாக இருக்குது. ரொம்ப 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 சந்தோஷம். இந்த இங்கே ஒவ்வொரு தடவையும் நம்ம மக்களை பார்க்க வரதும், இங்கே இருக்க வேலை செஞ்சிட்ருக்கிற ஆட்களை நம்ம சந்திக்கிறதும் எனக்கு ஒரு ஒரு பெரிய ஒரு பாக்கியமாக நான் நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கு சார். இன்றைய இளைய தலைமுறை, இன்றைய இளைய தலைமுறையா, சாமி பக்தி இருக்கணும், இறைவனோட ஒரு ஒரு பயம் இருக்கணும், சாமி பக்தி இருக்கணும், அண்டு தெளிவாக முடிவெடுக்கிறதுக்கு ஐ திங்க் இஸ் ஒன் ஆஃப் த பிக் திங். நம்ம இறை நம்பிக்கை இருந்தால் அது ரொம்ப ஒரு நல்ல விஷயமா நினைக்கிறேன். நல்ல விஷயம் தானே, யாருக்கு விருப்பம் இருக்கோ அதை வர வேண்டியது ஒரு நல்ல விஷயம். அது அதை வரணுன்றதான் எல்லாரோட விருப்பமும். புது விஷயங்கள், புது புது ஆட்கள் வரணுன்றதான் எல்லார மக்களோட விருப்பமும். ஸோ அந்த மாதிரி நல்ல விஷயங்கள், நல்ல மக்களுக்கு நல்லது செய்யணும்னு வர்றவங்கள நம்ம எல்லாருமே வர வைக்கணும் இல்லையா. ஸோ நல்ல விஷயமாக தான் நினைக்கிறேன்.
நல்ல விஷயமா பார்க்குறேன். அவர் முதல்ல அனௌன்ஸ் பண்ணட்டும், ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் தான். நான் சொன்ன மாதிரி எல்லாரும் வர வேண்டிய ஒரு என்ன, நம்ம சொல்லிக்கிட்டே இருப்போம் இளைஞர்கள் வரணும், புது புது ஆட்கள் வரணும் அப்படின்னு. ஸோ வரும்போது நம்ம எல்லாரும் வரவேற்கணும். இப்போதைக்கு அதுக்கான எந்த ஒரு இதுவும் இல்லைம்மா. ஏன்னா நடிப்பு பயணமே இன்னும் நிறைய இருக்குது, நிறைய பணிகள் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பொது பணிகளும் இருக்குது, பண்ணணும்னு எனக்கு நிறைய ஆசைகள் இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்க்கலாம் ஃபியூச்சர். இல்லைம்மா, அதுக்கான நல்ல ஆட்கள் இருக்காங்க. ஸோ அவங்கெல்லாம் இன்னும் பெரியவர்கள் இருக்காங்க. ஸோ அவங்களெல்லாம் முன்னிறுத்தி நாங்கள் பக்கபலமாக கூட இருக்கணும்னு தான் நான் விருப்பப்படுறேன். கார்த்திகிட்ட பேசினேன். ஐ திங்க் இன்னும் பேச்சுவார்த்தைகள், இன்னும் என்னென்ன என்ன பண்ணலாம், இன்னும் அடுத்த கட்டத்துக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்ற ஒரு டிஸ்கஷன் போயிட்டுருக்குன்னு சொன்னாப்புல. ஸோ அநேகமாக கூடிய விரைவில் அதுக்கான ஐ திங்க் அவங்களே அஃபிஷியலாக என்ன பண்ண போகிறோம் உடனே ஸ்டார்ட் பண்ணணுன்ட்டு தான் சொல்லிட்டு இருக்காரு. அதை எப்படி பண்ண போகிறாங்கன்றதை நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இப்போ ஐ திங்க் அதுக்கான முடிவு எடுப்பாங்க. தேங்க்யூ. என்னம்மா? சரி, இல்லை நான் இன்னும் எந்த அதோட விஷயமா நான் எதுவும் பார்க்கல. பட் நான் ரஜினி சாரோட ஃபேன். ஸோ படம் வருதுன்னும் போது ஆஸ் அ ஒரு ரசிகனாக நானும் அந்த படத்துக்கு அவளோட வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், மற்ற ரசிகர்கள் மாதிரி தான். தேங்க்யூ.